வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம மூன்றாம் வகுப்புல வீம்பால் வந்த விளைவு அப்படின்னு ஒரு அழகான கதைய பார்க்க போறோம். சோ கதைக்கு போலாம் வாங்க. ஒரு ஊர்ல ஒரு வணிகன் ஒருத்தர் இருந்தான். அவன் குதிரையில போய் வணிகம் செஞ்சுட்டு வந்தான். ஒரு நாள் அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கலான்னு நினைச்சான். தன்னுடைய குதிரையை பக்கத்துல இருந்த மரத்தடியில கட்டி வச்சுட்டு அவனும் ஓய்வெடுக்க போயிட்டான். அந்த நேரத்துல ஒரு வீரன் ஒருத்தன் தன்னுடைய குதிரையோட அதே மரத்தடிக்கு ஓய்வெடுக்க வரான். இந்த வணிகன் அந்த வீரன் கிட்ட, உங்க குதிரையை கொஞ்சம் சல்லி கட்டுங்க, ஏன்னா என் குதிரை ரொம்ப முரட்டுத்தனமானது அப்படின்னு சொல்றான். அதற்கு அந்த வீரன், முடியாது, நான் இங்கத்தான் கட்டுவேன்னு ரொம்பவே அடம் பிடிக்கிறான். சரி, என்ன பண்றது அப்படின்னு இந்த வணிகனும் விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணாயிருந்து தூங்கிட்டான். வீரன் உணவு சாப்பிட்டு வர்றதுக்குள்ளார இந்த வணிகனோட குதிரை வீரனோட குதிரையை எட்டி உதச்சி தள்ளி விட்டுருச்சு. அதனால வீரனுடைய குதிரைக்கு கால் உடஞ்சு போச்சு. வீரன் உடனே வணிகனை எழுப்பி, என் குதிரையோட கால் உன் குதிரையால தான் உடஞ்சு போச்சு, எனக்கு நஷ்ட ஈடு கொடுன்னு கேக்குறான். அதுக்கு வணிகன், நான் என்னப்பா பண்றது, நான் தான் உன்ன முன்னாடியே அந்த குதிரையை தள்ளி கட்டுன்னு சொன்னேன் இல்லையா, என்ன என் குதிரை முரட்டு குதிரைன்னு சொன்னேன், நீ தான் நான் சொன்ன எதையுமே கேட்காம இங்கேதான் கட்டுவேன்னு அடம் முடிச்சு கட்டிட்டு போனேன், இதுக்கு நான் எப்படி உனக்கு நஷ்ட ஈடு தர முடியும்னு மறுத்துட்டான். உடனே, சரி வா, உள்ளூர் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதி கிட்ட கூப்பிட்டு போறாங்க. உடனே வீரன், வணிகன் இனி ரெண்டு பேருமே நீதிபதி கிட்ட போய் நிக்கிறாங்க. வீரன் நீதிபதி கிட்ட நடந்ததை சொல்றான். நீதிபதி வீரன் சொன்னதை கேட்டுட்டு வணிகன்ட்ட என்னப்பா நடந்துச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு வணிகனும் பதில் எதுவுமே சொல்லாம மௌனமாவே இருக்கிறான். உடனே நீதிபதி, வணிகன் ஊமை போல இருக்கே, காது எதுவும் கேட்கலையோ, பலமுறை கேட்டும் பதில் சொல்லாம இருக்கானே அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட வீரன் உடனே, அவன் பேசுவான் ஐயா, அவன்தான் என்னுடைய குதிரை முரட்டுத்தனமானது, உன் குதிரைய பக்கத்துல கட்டாம கொஞ்சம் தூரமா போய் கட்டுன்னு சொன்னான், நான் என்னுடைய குதிரைய வீர குதிரைன்னு சொல்லி கட்டி வச்சுட்டு வந்தனே, அவன் நல்லாவே பேசுவானே அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நீதிபதி, வீரனே, இனி வணிகன் எதுவும் பேச தேவையில்லை, நீயே உன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்ட, விம்பு குணம் படைச்ச உனக்கு வணிகன் எந்த வகையிலும் நஷ்ட ஈடு தர தேவையில்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்லி முடிச்சிடறாரு. நீதிபதியோட தீர்ப்பை கேட்டதும் விம்பு குணம் படைச்ச வீரன் முகத்துல ஆசடு வழிஞ்சு போயிடுச்சு. அதை கேட்ட வணிகன், ஐயா நீதிபதி அவர்களே, நான் மௌனமாக இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேக்குறான். உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நல்ல தீர்ப்பளிச்சிங்கன்னு நன்றி சொல்லிட்டு இடத்தை விட்டு கிளம்பிட்டான். வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். அதை கேட்ட வணிகன், ஐயா நீதிபதி அவர்களே, நான் மௌனமாக இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேக்குறான். உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நல்ல தீர்ப்பளிச்சிங்கன்னு நன்றி சொல்லிட்டு இடத்தை விட்டு கிளம்பிட்டான். வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். அதை கேட்ட வணிகன், ஐயா நீதிபதி அவர்களே, நான் மௌனமாக இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேக்குறான். உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நல்ல தீர்ப்பளிச்சிங்கன்னு நன்றி சொல்லிட்டு இடத்தை விட்டு கிளம்பிட்டான். வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். அதை கேட்ட வணிகன், ஐயா நீதிபதி அவர்களே, நான் மௌனமாக இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேக்குறான். உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நல்ல தீர்ப்பளிச்சிங்கன்னு நன்றி சொல்லிட்டு இடத்தை விட்டு கிளம்பிட்டான். வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.